அதிமுக பொதுச் செயலாளரான பின்பு முதல் முறையாக தனது சொந்த ஊரான சேலத்திற்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் தலைமையில் மதுராந்தகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், விவரங்கள். வணக்கம் சுதா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவின் கழக பொதுச் செயலாளராக ஒருமனதாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு முதல் முறையாக இன்று அதிமுக பொதுச் செயலாளராக ஆன பிறகு முதல் முறையாக இங்கு சாலை வழியாக தனது சொந்த ஊருக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரவதம் குமரவேல், அதுமட்டுமல்லாது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆறுமுகம் அவருடைய தலைமையில் மதுராந்தகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தில் தொடர்ந்து நடந்த மீண்டும் நொடிய போராட்டங்களுக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளராக அக்கட்சியின் தொண்டர்களால் எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று சாலை வழியாக தமது சொந்த ஊரான சேலத்துக்கு செல்கிறார் எடப்பாடி அவர்கள். அதிமுக தொண்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மரகதம் குமரவேல் அவர்களுடைய தலைமையில் இன்று 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்களால் மதுராந்தகத்தில் அதிக அளவில் மாநாடு போன்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியானது தற்போது மதுராந்தகத்தில் நடைபெற்றது.